ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் வெறும் எண்கள் அடிப்படையில் மட்டுமல்லாமல் சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட ராசி அம்சமான சிம்ம ராசியுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ சிம்ம ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை துவக்கமே, அதாவது 1 ஆகஸ்ட் 2021 இது துவங்கும் போதே புதனுடைய ஆதிக்கத்தில் துவங்குது. இந்த புதன்கிறது வந்து உங்களுடைய எண்ணுக்கும் சரி ராசிக்கும் சரி மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியவர். புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா புதனும் சூரியனும் அந்த அளவுக்கு ரொம்ப நட்பு ரீதியான எண்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதமே உங்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பெரிய முதலீடுகளை தவிர்த்துன்னும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்களும் வரும், உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய நல்ல தேதிகளை பற்றி நம்ம பார்த்துருவோம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நல்ல நாள் எது அப்படின்னு, அதாவது ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நான் துவங்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது 3ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3ஆம் தேதியில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழு பலன்களை கொடுக்கும். அதே போல் எனக்கு இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2021 பணம் எப்போது வரும் சார், பணம் கைக்கு வருவதெல்லாம் எப்போ நடக்கும் முதல் வாரத்தில்னா 1ஆம் தேதியே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஆனால் நிலுவைத் தொகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் 1ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்காம July end அதற்கான முயற்சியை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1ஆம் தேதி அந்த நிலுவைத் தொகை வந்துடும், அல்லது உங்களுடைய கைக்கு வந்து சேர வேண்டிய தொகை வருவதற்கான ஒரு பண வரவுக்கான நாளாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள்ங்கிறதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது 2ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியில் ஏதாச்சும் பிரயாண முயற்சிகள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். பிரார்த்தனைக்கான நல்ல நாளாக 2ஆம் தேதியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 6ஆம் தேதியும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இந்த பிரார்த்தனை அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் அதை வந்து பெரிய கவனம் செலுத்துறது கிடையாது. ஆனால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல அதிர்வலைகள், நல்ல சூழ்நிலைகள் இறைவன் உங்களுக்கு உருவாக்கி தராரு இந்த தேதிகளில். ஸோ இந்த தேதிகளில் உங்களுடைய தூய்மையான வேண்டுதல்களை நீங்கள் முன்வைக்கும் பொழுது அதற்கு இறைவன் நிச்சயம் செவிசாய்ப்பார், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அது இந்த 2, 6 தேதிகளில் முதல் வாரத்தை பொறுத்தவரை. 2வது வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் தேதியை வந்து உங்களுக்கான ஆஸ்பிஷியஸ் ஆன் டே, அதாவது ஒரு நல்ல துவக்கம், ஒரு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கான முடிவெடுப்பது, குடும்பத்தோடு உட்காந்து பேசுவது, இதெல்லாமே இந்த 10ஆம் தேதி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறை வழிபாட்டிற்கான சிறந்த நாளாகவும் அமையும். ஏன்னா இந்த சூரிய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை செய்யும். சந்திர ஆதிக்கத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு, அதாவது 2, 11, 20, 29 அதே போல் கடகராசியை சேர்ந்தவர்களாலும் நன்மைகள்ங்கிறது கிடைக்கப்பெறும். சூரியனும் சந்திரனும், சூரியனிலிருந்து ஒளி வாங்கி தான் சந்திரனே ஒளிருது இல்லையா, அதனால் சந்திர பிறை தரிசனத்திற்கான நாளாக அது அமைகிறதுனால இறை வழிபாட்டிற்கான நாளாகவும் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 14ஆம் தேதியும் இறை வழிபாட்டிற்கான நல்ல நாளே இந்த 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும். 3வது வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பொருளாதார வரவு,
ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையோ அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பண வரவோ திடீர்னு கைக்கு வந்து சேரும் 15ஆம் தேதி. இது இந்த 3வது வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவுக்கான நாளாக அமையுது. நான் எப்போதும் சொல்கிறது மாதிரி பணம் நம்ம கையிலே வந்து டைரெக்டாக விழுந்துருங்கிறது மாதிரி நீங்கள் உட்காந்துடாமல் நீங்கள் அதற்கான முயற்சியை எடுத்தீங்கன்னா அதற்கான ஃபாலோ அப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த 15ஆம் தேதி அமையும். இதே 15ஆம் தேதி உங்களுக்கு இறை வழிபாட்டால் நன்மை நடக்கக்கூடிய நாளாகவும் அது அமையுது. இரண்டும் ஒரே நாளாக ஒரே தேதியாகவே அமையுது. ஸோ நல்ல பிரார்த்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். 4வது வாரத்தை பொறுத்தவரை 25ஆம் தேதி இது வந்து ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நாள். நல்ல முடிவுகள், ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிபடாமலே இருக்கும். குடும்பத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இந்த இடத்த வாங்குவோமா அல்லது இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இந்த பிஸ்னஸை துவங்கலாமா, இது மாதிரியான ஒரு கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் மிகச்சரியான ஒரு விடை கிடைத்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இந்த 25ஆம் தேதி அமையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமைச்சுக்கோங்க, அதை பற்றி டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபைனல் டேயாக அதை வச்சுக்கோங்க. அது நிச்சயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக போகாது, அது உங்களுக்கு வெற்றியே தரும், இது உறுதியாக நடக்கும். அதே போல் இந்த 4வது வாரத்தை பொறுத்தவரை 28ஆம் தேதி வந்து பிரயாணங்களால் அனுகூலம். ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் இப்போ ஒரு தெய்வ வழிபாடு இருக்கலாம் அல்லது ஒரு குலதெய்வ வழிபாடு செய்யாமல் ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் சந்தித்து நீண்ட நாட்களாக ஆன ஒரு உறவினரை சந்திப்பது, ஒரு நிலப்புலன்கள் வாங்கி போட்டிருந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவது, இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு மிகவும் மனதிற்கு இனிய ஒரு பிரயாணமாக அமைவதோடு மட்டுமல்லாமல் லாபங்களையும் அது ஈட்டித்தரும். இது இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான மாதம், அதாவது வரப்பிரசாதம்னு நான் சொல்லிட்டேன், ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. புதனும் ஆதித்யனும், ஆதித்யன்கிறது சூரியனை சொல்லுவோம், புதன்கிறது இந்த 5ஆம் எண் இந்த பிறந்த இந்த மாதத்தின் துவக்க நாளான அந்த தேதியின் கூட்டிய 5 வருவதை நீங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்க போகுது. ஆனால் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க, நிறைய முயற்சி செய்யுங்க. இவ்வளோ இதற்கு முன்னாடி நடக்காத சில விஷயங்களை மனசில் போட்டு வச்சுக்கிட்டு சோர்வாக உட்காந்துடாமல் உங்களுடைய முயற்சியை ரொம்ப அதிகப்படுத்துங்க, நிச்சயம் அது உங்களுக்கு வெற்றியை தரும். இப்போ பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித குழப்பமும் கிடையாது, அவர்களுக்கு உரிய எல்லா விதமான விஷயங்களும் கவர்மெண்ட்டும் செஞ்சு தருது, அவங்களுக்கான அந்த புரிதலும் வந்துருச்சு, ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணுங்கிற புரிதலும் வந்துருச்சு. இது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான மந்தாக இருக்க போகுது. அதே போல் பெண்களுக்கும் வந்து இது வந்து அவங்களுடைய சேவிங்ஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய மாதமாக, தங்கம் வாங்கலாம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அது பெருகக்கூடிய ஒரு மாதமாக இது அமையப்போகுது. வியாபாரிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாதம் தான். இதுக்கு முன்னாடியே எதுவும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காம இருந்துச்சுன்னா அதை பற்றியெல்லாம் மனசில் வச்சுக்காம இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் முயற்சி செய்யுங்க, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு கம்பெனியில் விருப்பப்பட்ட சம்பளத்திற்கு உங்களுக்கு வேலை அமையும். இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின்
குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல் நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா, உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர் இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.